ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே ஸ்பேர்மி கிரேட் லார்ட் சீசன் 2 எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டீம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே பார்த்தா அந்த கேங் அவங்க போய் நிற்காங்க. இவங்களும் அந்த ஸ்பையை தேடி நிற்காங்க. அந்த ஸ்பையோட ஆளுங்க அவங்களாம் எங்கே போனாங்க? இவங்களும் நல்லா தேடி பார்க்குறாங்க, இருந்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எவனும் மாட்டல. அப்போ தான் இவங்களும் போய் நிற்கும்போது சவுண்டு கேட்குது. இவங்களும் லைட்டை திருப்பி பார்த்தா இங்கே ஒருத்த மாட்டி நிற்கான். அவனை இவங்களும் இழுக்கலான்னு போகிறாங்க, இருந்தாலும் அவனை அது பூச்சி போட்டது. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது, இந்த மாதிரி இந்த ஏரியா ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரமா இங்கிலிருந்து போறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கு நல்லது இப்படின்னு இவனும் சொல்லிருக்க. அதுக்குள்ள அங்க இருக்க அந்த வீரர்களும் அவங்களை வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஒருத்தனையும் அது பிடிக்குது. இருந்தாலும் அங்க இருக்க அந்த பொண்ணு வந்து அவளோட வெப்பனை வச்சு அங்க எல்லாரையும் காப்பாத்தி வர்றா. ஆனா அவளாலையும் எவ்வளவுதான் காப்பாத்த முடியும், அங்க வந்து அந்த வீரம் நிறைய பேரை பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த வீரர்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிளவர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இதே மாதிரி அந்த வீரம் ஒரு பொண்ணு பிடிச்சி அதை சாப்பிடலான்னு போகுது. இவங்களுக்கும் வேற எதுவும் பண்ண முடியல. அந்த டைம்ல அதுவும் அங்க கத்தினிருக்க திடீர்னு பார்த்தா ஷாய் வந்து அந்த பிபியை வச்சு அங்க பயங்கரமா தாக்கிறா. இதனால அந்த செடி மாஸ்டரும் அங்கே வந்தது. இதை பார்த்து அவங்களுக்கும் இதுதான் சரியான வாய்ப்பா தந்தா, இதனாலேயே அவங்களும் அங்க இருக்க வேர்களையே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் அந்த வெப்பனை சுத்தி அந்த மாஸ்டரோட கோரிலே தாக்கிறா. இதனால அந்த மாஸ்டரும் அங்கேயே செத்து போயிது. இதனாலேயே இது வரைக்கும் யாரெல்லாம் அந்த மாஸ்டர் கையில மாட்டினாங்களோ எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. அப்புறம் தான் அங்க இருக்க அந்த பையனை கேட்கறான், இதெல்லாம் என்ன கார்டியன்ஸா, என்ன அந்த ஃபார்மேஷனையோட கார்டியன்ஸா? எனக்கு வந்து சரியா தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி கூட இருக்கலாம், எனக்கு என்ன பயம், அதை பத்தி நம்ம தெரியாமையே சேர்த்துருவோம் போல போற போக்க பார்த்தா. இந்த சைடு ஷாயுவும் சொல்றான், இந்த மாதிரி லியூஷு அவன் வந்து எந்த வழியா போனான். இதுக்கப்புறம் லியூஷுவை தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு சைடா ஒழிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கே இப்பதான் புரியுது, இந்த வேருங்க வந்து யாருக்கு இல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கோ அவங்களதான் இதை பிடிச்சி போகுது. அப்புறம் அங்க இருக்க ஆளுங்களையும் அது வந்து அங்க பிடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற நம்ம லியூஷுவோ அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான். இப்படி ஒண்ணு போயின்னு இருக்க அந்த லீடர் சொல்றான், இந்த மாதிரி எல்லாருமே என் கிட்ட வாங்க, இந்த குப்பைங்க இப்பதான் நம்மள வந்து பூச்சி போட்டே இருக்கும், நீங்க வந்து என் கிட்ட வந்து நில்லுங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்க ஆளுங்களும் அங்க வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. நினைக்கிறேன் பரவாயில்லப்பா, இந்த பையன்
வாழ்க்கையில ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, நீ யாரு மரியாதைய சொல்லு. இது கேட்டாவும் சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு டைரக்டர், அதுவும் டிராகனெட் கண்ட்ரி இன்சர்ஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல, என்னோட பேரு லியூ ஷூ இப்படின்னு இவனும் சொல்லி அந்த கார்டு எடுத்து காட்டுறான். ஆனா இதை கேட்ட அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை கேள்வியே பட்டது இல்லையே, கண்ட்ரி கான்ஸ்பிரேஷன் டிபார்ட்மெண்ட் இதை ஒண்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்ன? இது கேட்ட அவங்களுக்கும் அங்க கோபம் வருது. நாங்களாம் யார் தெரியுமா, நாங்களாம் நியத்திங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதுவும் இல்லாம டைரக்டர் டின்லுவும் வருவாரு. இதை கேட்ட அவனும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். அப்போனா நீ வந்து இப்படி சொல்லாத, நீ வந்து நியத்திங் இல்லல. இதை கேட்ட லியூ ஷூ அங்க சொல்றான், இந்த மாதிரி அந்த கிழமை எப்போதான் இங்க வருவான், அவன் இன்னுமா சரியாகல. இந்த சைடு அவரும் அங்க பயங்கரமா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு கேங்க காட்டுறாங்க, இவங்களும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எங்களை இந்த அப்சர்வ் ஆகுதுன்னு வந்து பாக்குறாங்க. பார்த்தா சின்பைலி தான். இந்த சைடு அங்க இருக்க ஆளுங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி மரியாதை உன்னோட வெப்பனை கீழே போட்டுரு, இந்த மாதிரி உனக்கு இப்போ டைம் இருக்கு சலண்டர் ஆயிடு. இருந்தாலும் அவன் சலண்டர் ஆகுற மாதிரி இல்ல, அவனும் அவனோட உடம்புல இருந்து அந்த மிரரையும் எடுக்கிறான். இவங்களும் அதை பார்க்கும் போது திடீர்னு வெளிச்சம் அடிக்க அவனுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. இதனாலேயே அவனும் அங்கிட்டு இங்கிட்டு வீசின் இருக்கான். இதுதான் டைம்னு அவனும் குதிச்சு தப்பிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவங்களும் பின்னாடியே தொத்தின் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க விடாம அட்டாக் பண்ண இதனாலேயே அவனும் அட்டாக் பண்ணினே இருக்கான். கடைசியில அவனோட மொத்த வெப்பன் சேர்த்து அங்க அட்டாக் பண்றான். என்னதான் அவங்க மேல காயங்கள் பட்டாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க ஹீல் ஆயிது. இதை பார்த்த லியூ ஷூவோ அங்க இன்னொரு ஒரு வெப்பனையும் அவனோட கையில எடுக்கிறான். இதை பார்த்து அவனும் சொல்றான், இவன் வந்து திருந்த மாட்டான், இவனை நம்ம கொன்னே ஆகணும். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க ஃபைட்டிங் பொசிஷன்ல நிக்க ஆரம்பிக்கிறாங்க. லியூ ஷூவோ அங்க கத்தி எடுத்து அவனோட டெக்னிக் யூஸ் பண்ண அங்க வானத்துல இருந்து ஒரு டிராப் இவனோட கத்தியில விழுது. கத்தியில விழுந்த அத்த செகண்ட் இவனோட பிளேடு அங்க பெருசாக ஆரம்பிக்குது, அதுவும் போய் அவனை தாக்குது. இதையும் அவன் தடுக்க ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த கத்தியை கிழிச்சுங்கன்னு அவனோட கழுத்தையும் வெட்டி விட்டுது. இதை பார்த்து அவங்களும் பயந்து போய் அங்க ப்ரொடெக்ஷனுக்காக அங்க நிக்கிறாங்க. இப்பதான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இதை பார்த்த லியூ ஷூ அவனோட கத்தி எடுத்து நான் வந்து திரும்ப அட்டாக் பண்ண போறேன் இப்படின்னு அவனும் அட்டாக் பண்ற பொசிஷன்ல அங்க வீச அவங்களும் பயந்து போயிடுறாங்க. ஆனா அங்க பார்த்தா ஒண்ணுமே வரல. இருந்தாலும் அவன் திரும்ப ட்ரை பண்றான், இருந்தாலும் அங்க திரும்ப ஒண்ணுமே வேலை செய்ய மாட்டேன். எங்க போச்சு அந்த உணர்வு எல்லாத்தையும் என்னால திரும்ப ஃபீல் பண்ண முடியலையே, யோ எங்கயா இருக்க வாயா இப்படின்னு இவனும் கத்தின இருக்கான். இதுக்கப்புறம் சின்பைலியோட சின்னதா காட்டுறாங்க, அவரும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி அங்க வானத்திலயும் பறக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்களும் ரொம்பவும் ஆச்சரியமா இருக்காங்க. இந்த சைடு ஷாயுவை தான் காட்டுறாங்க, அவளும் அங்க வந்து நிற்கா, அங்கேயும் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சைட்ல லியூசியோட சைட தான் காட்டுறாங்க, அங்கேயும் அங்க தரலாம் அதிர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அங்க இருக்க ரூட்ஸ் எல்லாமே எனர்ஜியால ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இதனால இவங்களுக்கும் புரியுது அவ்வளவுதான் அந்த ஃபார்மேஷனை, அது வந்து கூடிய சீக்கிரத்துல அவைக்க ஆக போகுது இப்படி இவனு சொல்லு இருக்க. இந்த சைடு அங்க பார்த்தா ஷாயுவும் அங்க லியூசியோன்னு கத்தின ஓடி வந்துருக்கா. இதை பார்த்த லியூசுக்கும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்க எல்லாருமே அதை அடைய முடியாது, ஏன்னா அவ்வளவுதான் எங்க ஏஜென்ட் ஆளுங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் உன்னால எதுவும் பண்ண முடியாது இப்படி இவனும் சொல்ல. இதை கேட்டு அவனும் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். திடீர்னு அந்த வேற எல்லாமே அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க மூட ஆரம்பிக்குது. இப்பதான் லியூசுக்கே புரியுது, இந்த மாதிரி அவன் ஸ்டார்டிங்ல கைய வச்சு அப்சர்வ் பண்ணிருப்பான்ல, இதனால அவனுக்கு அங்க பவர் கிடைச்சிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிருக்கான். அவ்வளவுதான் இந்த மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் ரூயின்ஸ் அது வந்து எழுதுக்க போது, அது எழுதுக்க அப்புறம் நீ வந்து சித்திருவ, ஏய் நீ வந்து என்ன சொல்ற, அங்க வந்து ஒரு பீஸ்ட் தான் எழுதுக்க போது, நான் சாவுறதை விட இந்த மாதிரி நீயும் தான் என் கூட சேர்ந்து சாவ போற. ஆனா அதெல்லாம் கேட்காம இவனும் திரும்பி நின்று சொல்றான், இந்த மாதிரி உங்களோட டைம் வந்துச்சு, நீங்க ரெண்டு பேருமே எனக்காக உங்களோட உயிரை அர்ப்பணிக்க போறீங்க இப்படி சொன்னத செகண்ட் அவங்களும் முட்டி போடுறாங்க. அவங்களோட கத்தி எடுத்து வயித்துல குத்தி அங்கே இருந்து போயிடறாங்க. இவங்களோட ஸ்பிரிட்ஸும் அங்க வந்து அவனுக்கு வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துனா இருக்க லியூசுக்கும் அங்க கோபமா வருது, எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து கொடுமையா இப்படி பண்ணுவ. ஆனா அதெல்லாம் கேட்காம அவனும் அங்க எழுப்ப ஆரம்பிக்கிறான். பின்னாடி இருக்க அந்த டீமன் ஃபிளவரும் எழுதுக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரியல, அங்க இருக்க ரூட்ஸ் எல்லாமே லியூசுவை பிடிக்க ஆரம்பிக்குது. லியூசுவும் அங்க தப்பிக்கலாம் ட்ரை பண்றான், இருந்தாலும் அந்த ரூட்ஸ் வந்து இவனோட கைகளையும் கால்களையும் ஃபுல்லாவே கவர் பண்ணிது. இருந்தாலும் எப்படி எப்படியோ அவனும் தப்பிச்சு அங்கில இருந்து குதிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த ரூட்ஸ் விடாம இவனை தொத்த ஆரம்பிக்குது. இதே மாதிரி அவனை வந்து அங்க அட்டாக் பண்ணினே இருக்கு. அவனும் அவனோட வெப்பன் வச்சு அந்த ரூட்ஸ வெட்டி வெட்டி போடுறான். நடுவுல அந்த கேப்டன் அதாவது அந்த லீடர் ஒருத்தன் அவனோட ஸ்பிரிட்ட மாதிரி இவனுக்கு வேற அங்க பயங்கரமா தொலை பண்ணிருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஸ்டாண்ட் நடக்கும் போது அந்த பிளவர் டீமன் அதுவும் லியூசுவை தாக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் லியூசுவும் எதோ பண்ணி தப்பிக்கிறான், இருந்தாலும் அது தாக்கினேதா இருக்கு. கடைசியில லியூசுவும் அங்க மாட்டிக்கிறான். இருந்தாலும் அவனோட வெப்பனை வச்சு வெட்டி போட்டுறான் எல்லாத்தையும். ஆனா இவனும் அங்கிலிருந்து தப்பிச்சு அங்கிலிருந்து போகலான்னு பாக்குறான். இருந்தாலும் இவனோட முகத்திலயும் கால்கையிலயும் பயங்கர மாடிப்பட்டிருக்கு. இதனாலயே அவனால நடக்கவும் சரியா முடியல. அவனும் அங்க போகும்போது அந்த லீடரும் அவனும் தாக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் டைம்னு அந்த டீமனும் பிடிச்சி இவனை இழுக்க ஆரம்பிக்குது. ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா எப்படின்னு அதுவும் கேட்க லியூசுவும் அங்க ஷாயுவை பத்தி யோசிச்சு பாக்குறான். இந்த சைடு ஷாயுவும் அங்க வந்து வத்தப்பட்டு இருக்கான், இந்த மாதிரி அவனுக்கு என்ன ஆச்சு, நான் வந்து காப்பாத்தணும் எப்படின்னு அவ்வளவு அழுதுங்கன்னே அதெல்லாம் எத்து போட்டு கத்தின்னு இருக்கா.
இதெல்லாம் பாக்குற அவனு கேக்குறான், என்னாச்சு லூசுக்கு, ஏதாச்சும் ஆயிச்சா என்ன? இந்த சைடு லூசுவை தான் காட்டுறாங்க, அவனையும் அது கொல்லலாம் ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்குள்ள அங்க பார்த்து யாரோ ஒருத்தங்க வராங்க. இத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்து போறாங்க. யார் அதுன்னு பார்த்தா நீய திங்கன்னு ஒருத்தர் வராரு. அவரும் அவங்க மேல பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இன்ன நீங்க இந்த இடத்தையே நீங்க வந்து ரொம்ப மோசமா மாத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து சொல்லலையா என்ன, இந்த மாதிரி வீச்சு எல்லாமே வளர்ற வரைக்கும் நீங்க பத்திரமா பாக்கணும், ஆனா நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க இப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணி அந்த டீமனையும் அவர் வந்து போட்டு தள்ளிடுறாரு. இதனால லூசியவும் அங்க தப்பிச்சிடறான். இந்த சைடு சின்பைலயும் அங்க சிச்சுக்குன்னே சொல்றாரு, நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி உன்னை நான் திரும்பவும் சந்திப்பேன்னு. பல டெக்கேட்ஸ் ஆனாலும் நம்ம வந்து திரும்பவும் சந்திச்சிருக்கோம், நீ வந்து திரும்பவும் பழையபடி அந்த பேரி எல்லாம் உடச்சு உள்ள போந்திருக்க இப்படின்னு அவரும் சிச்சுக்குன்னு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு இருக்க குண்டனும் அங்க வந்து சொல்றான், இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிக்கு என்னாச்சு, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா லூசுக்கு, எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி நம்ம ஃபார்மேஷன் ஆகி அடுத்தக்கு அப்புறம் நம்ம வந்து இங்கிலிருந்து போலாம். என்ன செகண்ட் கிராண்ட்பா நீங்க சொல்றது, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே இப்படி இவனு சொல்லிருக்க. ஆனா அவர் பார்த்தா வானத்துல பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி திரும்பவும் ரெசோலியன்ஸ் நடக்க போது அதுவும் ஹெவனுக்கும் ஹேத்துக்கும் இப்படி சொல்லிட்டு அவரு அங்கிலிருந்து பாந்து போயிடறாரு. இதை பார்த்துனருக்கு குண்டனுக்கும் அவ்வளவு சந்தோஷம், அப்போனா அவரு ஏ லெவலுக்கு போயிட்டாரா, அப்போனா வேர்ல்டுலயே எங்களோட ஃபேமிலி அதாவது சாங் ஃபேமிலி இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏ லெவலுக்கு வந்திருக்காங்க. இந்த சைடு லூசுவை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க அவனும் அந்த லீடரை பாக்குறான். இந்த லீடருக்கும் அங்க கோபமா வந்து, நீ எதுக்கு இங்க வந்த, அதுவும் இல்லாம எதுக்கு எங்களோட இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண, நீ வந்து யாரு, நீ வந்து சவுத் அண்ட் ட்ரிபேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு வச்சிட்டேன், இதெல்லாம் ஒரு பிளான் தான். இதை கேட்ட அவனும் அங்க கத்தி நிற்கான். லூசுவும் சொல்றான், இந்த மாதிரி நான் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, அதுவும் என்ன இந்த கண்ட்ரிக்காக. ஏய் நீ வந்து பைத்திய மாதிரி பேசாத, இந்த மாதிரி சண்டை போடுறதும் சரண்டர் ஆகுதும் நம்மளோட சாய்ஸ் தான். இதெல்லாம் கேட்டு நிற்க அந்த லீடரும் சொல்றான், இந்த மாதிரி நான் சரண்டர் ஆக மாட்டேன், நான் வந்து இப்ப பீக்ல இருக்கேன் அதாவது பி லெவல்ல இருக்கேன், என்னோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் அந்த பையனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் இப்படின்னு அவனும் போட்டு தள்ளான்னு வரான். ஆனா அதுக்குள்ள அவனோட ஷாட் வந்து அவனை வந்து போட்டு தள்ளிது. யோ நான் வந்து பயந்துட்டேன், ஆனா நான் எப்படி, நான் வந்து சப்கான்சியஸ்ல இருக்கும் போது இந்த மாதிரி என்னோட ஷாட நான் யூஸ் பண்ணேன், அது எப்படி உங்களுக்கு வந்து தெரியுமா, நீங்க வந்து இங்கே தானே இருக்கீங்க. ஆமா அது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி நான் அப்சர்வ் பண்ண உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அதுவும் இல்லாம உன்னோட ஆக்சனையும், ஆனா பரவாயில்ல நீ வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்க, இது வந்து எவ்வளவு வெட்டிவா இருக்கு. ஏய் உன்னோட பேர் வந்து லூசு தானே, ஆமா நீ வந்து கியோட்டோல இருந்து வந்திருக்க, ஆனா உன்னோட பர்ஃபார்மன்ஸும் சாமியா இருக்கு, இந்த மாதிரி நீ நல்ல வேலையை தான் பண்ணிருக்க இப்படி இவரும் சொல்லிக்கினே. அங்க போயின்னு இருக்கும் போது திடீர்னு மேலே அவனும் வந்து உள்றான். அவனும் உள்ள போதே சொல்றான், இந்த மாதிரி நீ சாவடா, உன்னை வந்து நான் கொல்லாம விட மாட்டேன், யார் அதுன்னு பார்த்தா நம்ம சென்பைலி தான். அவரும் இவரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, ஹேய் நீ வந்து எதுக்கு இங்க இருக்க. ஆனா அதுக்குள்ளே அவரும் அந்த ஃபார்மேஷன் ஐ ஏத்த சொல்றாரு, நான் வந்து இதை எத்துட்டேன் ஃபார்மேஷன் ஐ. அவர் எத்த செகண்டு அங்க இருக்க பூவும் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. இது மறைஞ்ச அத்த செகண்டு இந்த சைடு அங்க யாரெல்லாம் மாட்டினாங்களோ அவங்க எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க. அங்க இருக்க அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அங்க லூசியும் வந்திருக்கான். பரவாயில்ல லூசியும் நீ வந்து நல்லா இருக்க. இதுக்கப்புறம் அங்க சென்பைலியும் வராரு. அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் அங்க அரெஸ்ட் பண்ணி எத்தனை பையன் இருக்காங்க. அப்புறம் தான் அவரே சொல்றாரு, இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே நல்லா பண்ணுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவரும் சொல்றாரு. இதுக்கப்புறம் அவரு நம்ம லூசியை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி லூசு நீ வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம், அப்புறம் நான் ஒரு விஷயத்த சொல்ல மாத்துட்டேன், எல்லா கிரெடிட்ஸும் உனக்கு தான் போகும் இப்படி சொல்லிட்டு அவரும் போவ. இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், நம்ம லூசு அவங்க ஸ்மைல் பண்றான் இப்படி இவங்களும் சந்தோஷமா இருக்க. அங்க பார்த்தா ஒரு குரலும் வந்து, ஏ லூசு அப்படின்னு, யாரா அதுன்னு பார்த்தா ஷாயி தான். அவளும் ஓடி வரா. அங்கல இருந்து நம்ம லூசுவை பார்த்தோன்னே அவளும் குதிச்சு அங்க கட்டி பிடிக்கிறா. அவளும் அங்க கட்டி போச்சிங்கன்னு அழுதுன்னு இருக்கா. ஆமா என்னாச்சு, எது கலவுற, நான் வந்து என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி நீ செத்துட்டியோ அப்படின்னு நான் பயந்தேன், ஆனா நான் எப்படி சாவேன், அதான் இருக்கல, நான் வந்து இருக்கிற வரைக்கும் நீ வந்து நல்லா இருப்ப, அதனால நீ வந்து கவலைப்படாத, நம்ம வந்து வீட்டுக்கு போலாமா இப்படின்னு அவளை கேட்க. ஆ கண்டிப்பா நம்ம போலாம். இதுக்கப்புறம் இவங்களும் வேற ஒரு ஏரியாக்கு வராங்க. அங்க சன்செட்டையும் பார்த்து நடக்கும் போது அவனும் ஒரு பொருள் எடுத்து காட்டுறான், இதுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு, இதையும் அவ வாங்கி வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் அவளும் உட்காந்து சொல்றா, ஹே லூசு நான் வந்து நிறையவே போட்டோஸ் எடுத்து தெரியுமா, நைட்ல வந்து அந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருந்தது இப்படின்னு அவளை ஒரு ஒரு போட்டோவா காட்டுறான். நம்ம லூசுவும் சொல்றான், இந்த மாதிரி நான் மறந்தே மாத்திட்ட போட்டோ எடுக்க, சரி சரி நான் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கேன், இதுல இருக்க போட்டோவையே நான் அவதார வைக்கலாம்னு இருக்கேன், நீ சூஸ் பண்ண, இது நல்லா இருக்கா இல்ல அது நல்லா இருக்கா. லூசுவோ அங்க இது நல்லா இருக்குன்னு சொல்றான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டினது நல்லா இல்லையா இப்படின்னு அவளும் கேட்க, உடனே இவனும் சொல்றான், ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, இப்படி இவங்க சந்தோஷமா இருக்கிறதோட இங்கே இந்த சீசன் டூவும் முடியுது. இதுக்கு பாக்கலாம் சீசன் த்ரீ வருமா வராதானே, ஏன்னா சீசன் த்ரீ இருக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ வந்தா நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன், அது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேற என்ன அனிமே போடலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சில பல அனிமே சூஸ் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் அனிமே இருந்தா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் வந்து கண்டிப்பா பார்த்து சொல்றேன். இவங்க இந்த சீசன் டூவை இங்கே முடிச்சனால நானும் இந்த சீசன் டூவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் ஒரு புது அனிமேல மீட் பண்றேன். அது வரைக்கும் சாயனரா.